ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் ஃபார் யூ பை அபிசந்தில் இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சாக்லேட் ஸ்பான்ச் வச்சு பட்டர்ஸ்காட்ச் கேக் அப்புறமா கேரமல் கேக் ரெண்டு கேக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் நான் கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுலேருந்து ஐசிங் பண்ணி கேக் டெக்கரேட் பண்ணுற வரைக்குமே வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூடவே நிறையா டிப்ஸ் அண்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சாக்லேட் ஸ்பான்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ரெண்டு கிளீன் பவுல் எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து சில்லுன்னு இருக்கிற முட்டை ஆறு எடுத்திருக்கேன் இப்போது செப்ரேஷன் மெத்தடில் சாக்லேட் ஸ்பான்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் செப்ரேஷன் மெத்தட்னால் ஒன்றும் இல்லை முட்டையோட வெள்ளை கருத்தனையாக மஞ்ச கருத்தனையாக பிரித்து எடுத்து கேக் மேக் பண்ணணும் இப்படி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி ஆறு முட்டையும் நல்லா பிரித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ மஞ்சக்கருவை வச்சிடலாம் வெள்ளக்கருவை மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஆறு முட்டையோட வெள்ளைக்கருவை ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணதுக்கப்புறமா நூற்றி அஞ்சு கிராம் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணணும் ஒரே டைமில் சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டிஃபாக சூப்பராக பீட் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு முட்டையோட வெள்ளைக்கருவ பீட் பண்ணுறோமோ அளவுக்கு கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பீக் கிடச்சிருக்கு இப்போது வெள்ளைக்கருவு பீட் பண்ணது இருக்கட்டும் மஞ்சள் கருவை ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும் பீட் பண்ணதுக்கப்புறமா நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும் சர்க்கரை இந்த மாதிரி பீட் பண்ணும்போது முக்கால்வாசி வாசி கரைஞ்சிரும் ஆனால் எக்கு வந்து ப்யூர் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும் சர்க்கரை கொஞ்சம் நெறி நெறி இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம அதை சரி பண்ணிடலாம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற சுடு தண்ணி எடுத்துருக்கேன் அதில் நாற்பத்தி அஞ்சு கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி கரைச்சிக்கலாம் ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த மாதிரி கொக்கோ பவுடரை நல்லா கரைச்சிட்டு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு சாக்லேட் ஃப்ளேவரில் சேர்த்துக்கும் போது சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்னதாக ஒரு நெருநெருப்பு தன்மை இருக்கிற ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி கலந்துட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது ஸோ இப்போ இந்த சாக்லேட் பேஸ்ட்டை நம்ம மஞ்சக்கரோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா சில சர்க்கரை கரையாமல் இருந்தால் கூட ஈஸியாக கரைஞ்சிரும் நல்லா பீட் பண்ணிக்கணும் பீட் பண்ணிட்டோம் இப்போ இது இருக்கட்டும் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் மைதா இரநூத்தி அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெனிலா பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சளிச்சு விட்டுடலாம் நீங்கள் வெனிலா பவுடருக்கு பதிலாக எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணும்போது தான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடெல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கேக் வந்து ஈவனாக பேக்காகி வரும் இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண தான் செய்யணும் பீட் பண்ணக்கூடாது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் முட்டையோட கருவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையுமே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் முட்டையோட வெள்ளை கருவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அரை கப்பளவு ஆயில் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு சாரி இப்போ இந்த கேக் டீனில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பெருசு வந்து எட்டு இன்ச் கேக் டீன் சின்னது வந்து ஆறு இன்ச் கேக் டீன் இதில் முக்கால்வாசிய அளவு மட்டும் கேக் போட்டரை ஈவனாக ஊற்றிடலாம் இப்போ இது ஈவன் ஆக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஈவனாக சுற்றி விட்டுடலாம் இப்படி பண்ணும்போது ஈவனாக பேக் ஆகும் விப்பிங் க்ரீம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஒரு பேக் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் மீது எல்லாமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் இப்போ இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஏர் ஏர்டைட் பண்ணி வைக்கணும் ஸோ செலவு டைப் போட்டு நல்லா ரேப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்குது அண்ட் சில்லுனும் இருக்குது இப்போ நான் ஒரு ரெண்டு கப் மட்டும் எடுத்துக்கிறேன் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே சில்வர் பவுலே யூஸ் பண்ணுங்கள் சில்வர் தான் வந்து ஈஸியாக சில்னஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ரொம்ப நேரம் கூலிங் வந்து வச்சுருக்கோம் ஈஸியாக வந்து சில்னஸ் போகாது ஸோ இதே யூஸ் பண்ணலாம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் டபுள் பாய்லிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து தண்ணி நல்லா ஹீட்டாக இருக்கணும் சாக்லேட் மோல்டெல்லாம் சாக்லேட் போட்டுக்கலாம் இப்போது ஒயிட் சாக்லேட் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை நல்லா டபுள் பாய்லிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மோல்டில் சாக்லேட்டை ஊற்றி எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மீதி இருக்கிற ஒயிட் சாக்லேட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா விப்பிங் க்ரீம் அப்படி இல்லைனா பால் கூட சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி ஒரு ஒயிட் சாக்லேட் கனாஷ் மாதிரி ரெடி பண்ணிடலாம் ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது சாக்லேட் ஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி எடுத்துட்டோம் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நூற்றி பத்து டிகிரி செல்சியஸில் ஏழு நிமிஷத்தில் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம் நீங்கள் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் என்னோடய ஓவனில் நான் எப்படி பேக் பண்ணுறேன்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஓவனும் ஒவ்வொரு ஓடிஜியும் வேறு வேறு மாதிரி டைம் காட்டும் ஸோ என்னோடய ஓவன் படி நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கேக் வந்து ஒன் சைடாக வந்து ரைஸாக இருக்குது ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் லைட்டாக ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் மீதி இருக்க கேக் வந்து மூணு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக லேயர் லேயராக கட் பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம ஐசிங் பண்ணிடலாம் இப்போ ஹாஃப் அன் ஹவர் நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் எலக்ட்ரிக் பீட்டர் அந்த பவுல் க்ரீம் எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்கும் பீட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக ஸ்டிஃப் பீக் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு அப்புறமா ஐசிங் பண்ணலாம் ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கேக் ஐஸிங் பண்ணுறதுல நிறைய டிப்ஸ் இருக்குது ஸோ அதில் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம் ஃபஸ்ட் லேயர் கேக் எப்போயுமே அதாவது பேஸ் கேக் எப்போவுமே கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக தான் இருக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே வைக்கிற கேக் வந்து வெயிட் தாங்கணும் ஸோ மேலே இருக்கிறது வெயிட்டாக இருந்தால் கீழே இருக்கிறது அப்படியே கட் ஆகிடும் ஸோ எப்பயுமே மேலே மேலே இருக்கிறது டென்சிட்டி கம்மியாக இருக்கலாம் ஃபஸ்ட் லேயர் கேக் எப்போயுமே டென்சிட்டி அதிகமாக இருக்கணும் இப்போ இதில் சுகர் சிறப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ரம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் கேக்கை வந்து இந்த பேலட் நைஃப் தொடாமல் பார்த்துக்கணும் மேக்ஸிமம் க்ரீம்லேயே வச்சு தான் ஐசிங் பண்ணணும் உங்களை மீறி தெரியாமல் பட்டுருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த க்ரீமை ஒரு தனியாக ஒரு பவுலில் வந்து லைட்டாக வைப் பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிடலாம் ஏன்னா இதே பேலட் நைஃபை க்ரீம் எடுக்கும்போது பண்ணிங்க அப்படின்னா எல்லா க்ரீமுமே வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஸோ க்ரீம் எல்லாமே க்ரம்ஸ் ஆகிடும் அது வந்து பண்ணாதீங்க ஒரு துணி வச்சு வைப் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா வேறு ஒரு பவுலில் அதை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் சொல்ல நினச்சேன் இப்போ எல்லா லேயர் கேக்கையுமே நம்ம சுகர் சரி போட்டு க்ரீம் பண்ணி நல்லா ஐசிங் பண்ணிக்கலாம் ஒரு க்ரம் கோட் மாதிரி நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் க்ரம் கோட் கொடுத்துட்டு குறைஞ்சது ஹாஃப் அன் ஹவர் அது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா ஈஸியாக செட் ஆகிடும் அடியில் இருக்கிற கேக் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டர்ன் டேபிளில் இருந்து கேக் போர்டு மாற்றுறதுக்கு பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மாற்ற முடியும் இல்லைனா கேக் அப்படியே தனித்தனியாக வந்துடும் அப்படி இல்லைனா உடஞ்சிரும் ஸோ அது மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ அடுத்த கேக்கு ஐசிங் பண்ணிடலாம் சுகர் சிரப் போட்டுட்டு க்ரீம் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டில் இருக்க கேக்கில் க்ரீம் மேலே நம்ம கொஞ்சம் நட்ஸோ அப்படி இல்லைனா சாக்லேட்ஸ் இல்லை சாக்லேட் சிரப்பு அது மாதிரி எதாவது போடலாம் நான் ஃப்ரூட் க்ரஷ் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு இது ரெடிமேடாக மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சென்டராக மட்டும் அவை போட்டுக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிரீமை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பரில் வைப் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து க்ரம்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த போயிடும் மீதி நம்ம வச்சிருக்கிற க்ரீமோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ க்ரம் கோட் முடித்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் மெயின் கோட் பண்ணிடலாம் கொஞ்சம் அதிகமாகவே க்ரீம் எடுத்து மேலேருந்து அப்படியே அப்ளை பண்ணும்போது சைட்லலாம் க்ரீம் வரும் ஸோ இந்த ஸ்க்ரேப்பரை வச்சு நம்ம சைடு எல்லாமே ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ரொம்ப ஈவனாக இருக்கும் ஒரு ஃபினிஷிங் இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க க்ரீமை இந்த மாதிரி ஸ்க்ரேப்பரில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து சூப்பராக கிடைக்கும் ஸோ ஷேப் கரெக்டாக இல்லைனா இன்னும் கொஞ்சம் க்ரீம் போட்டு இருந்து நம்ம இந்த மெயின் கோட் மட்டும் ஐஸிங் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீமே ஈஸியாக நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி சூப்பராக ஐசிங் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் இப்போ இன்னொரு கேக்கையும் நம்ம மெயின் கோட் பண்ணி ஐசிங் பண்ணிக்கலாம் க்ரீம் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீமை வந்து சைடில் வச்சு கவர் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு க்ரம்ஸ் வராது எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீமை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரேப்பரில் வைப் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு எப்போயுமே ஐசிங் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு கேக் கொம்பு வச்சு ஒரு லைன் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறது தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்து எடுத்துப்பேன் இதுலேயுமே ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கேக் கோம்பு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிலாம் வைக்கக்கூடாது சும்மா லைட்டாக வச்சுட்டு டர்ன் தான் சுற்றி விடணும் ஸோ ஈஸியாக ஒரு ஃபினிஷிங் கிடச்சிரும் ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா க்ரீம் ஃபுல்லாக வெளியே வந்துடும் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட் கனாஷா சின்ன கேக்கில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரியும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் ஒயிட் சாக்லேட் கனாஷில் பட்டர்ஸ்காட்ச் எமல்ஷன் எடுத்திருக்கேன் எமல்ஷன்னா ஒன்றும் இல்லை ஃப்ளேவர் ப்ளஸ் கலர் ரெண்டுமே இருக்கும் ஃபுட் கலர்னா வெறும் கலர் தான் இருக்கும் டேஸ்ட் இருக்காது இது அந்த ஃப்ளேவர் கலர் ரெண்டுமே இருக்கும் நம்ம ரெடி பண்ண பட்டர்ஸ்காட்ச் கனாஷில் இந்த கேக்கை ஐசிங் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தால் தெரியும் நம்ம பட்டர்ஸ்காச் ஃப்ளேவரில் கேக் பண்ணலாம் சாக்லேட்டில் தான் இந்த பட்டர்ஸ்காட்சை அதுவும் எமல்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேக்கே க்ரியேட் பண்ணிட்டோம் இது எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேட்டிவாக தான் இருக்கணும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி வே ஸோ அந்த டேஸ்ட் கிடச்சிரும் இப்போ நம்ம சின்ன கேக் மேலே நம்ம ரெடி பண்ணியிருந்த பட்டர்ஸ்காட்ச் கனேஷ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் இது வந்து கேரமல் கேக்காயிடுச்சு ஒயிட் சாக்லேட்டும் க்ரீமும் சேர்ந்து ஒன்னே இந்த பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவர் வந்து கேரமல் டேஸ்ட்டுக்கு மாறிடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை டிமோல் பண்ணிவிட்டு கேக்கில் டிசைன்காக வச்சுக்கலாம் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு இந்த கேக் பார்த்துட்டோம் இந்த கேக் வந்து ஸ்பெஷலாகவே சாக்கோ பட்டர்ஸ்காச் அப்புறமா சாக்கோ கேரமல் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இல்லாமல் பட்டர்ஸ்காட்ச் கேக் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி எடுத்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்